இதுக்கு ப்ரீவியஸ் ஒன்று போஸ்ட்டில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் ஒரு நபர் வந்து அவர் சீமானோட சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து சீமான் வந்து எப்படி என்னை வச்சு கொஞ்சம் சம்பாதிச்சு பணம் வந்து பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்த விஷயத்தை வந்து நான் வந்து எல்லாரோட கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தேன் இப்போது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மா அப்படின்ற ஒரு அம்மா பேசியிருந்தாங்க காளியம்மா வந்து சீமானோட குலதெய்வமா ஓகே ஓகே ஏன்னா கடா வெட்டணுன்னு வந்து ஒரே கற்றுனாங்க நீங்கள் வந்து எல்லாருமே என்ன பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா சைலண்ட்டாக போகலாம் அப்படின்றவங்கள வந்து நீங்கள் தட்டி தட்டி எழுப்பிட்டுருக்குறீங்க சரியா தாயே நீ வந்து நான் சொல்லிகிட்ருக்கிற ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுலலாம் நீ வந்து உங்கள் அண்ணன் கூட வந்து நீ ஒன்றும் கிடையாது சரியா இப்போ தான் நீ வந்திருக்குற இந்த பிரச்சனையை வந்து நான் வந்து பழைய பிரச்சனை போராட விடாமல் நீ வந்து தவிர்த்து தவிர்த்து என் வாழ்க்கையை ஆசைப்பனரில் வந்து நான் திருப்பி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேயா உனக்கு இருக்குது பாரு அப்படின்னு சீன் விடுறது டைலாக் விடுறது அஃப்கோர்ஸ் உங்கள் உங்கள் தலைவருக்கு அதே தானே வேலை அதனால நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க அதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் சரியா நீ காளியம்மா நான் உன உன்னோட ஆத்தா சரியா அதனால் நான் அன்றைக்குமே சொன்னேன் உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் போய் முழுக்க போய் உங்கள் உங்கள் யோகிதைங்களாம் பார்க்க வேண்டிய அவசியம் கூட எனக்கு இல்லை நீங்கள்லாம் சும்மா ஏதோ ஒரு நாயங்க குலைக்குதுன்ற மாதிரி சும்மா குழைச்சிட்டு நேற்று நைட்டு கூட நான் சொன்னேன் சீமானுக்கு சொன்னேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் ஆட்களை வச்சு பேச பேச என்னோட கோத்து கிளற கிளற பெரிய பெரிய பிரச்சனைகளை நான் உங்களை மாட்ட வைக்க போறேன் நான் அம நான் அமரவே மாட்டேன் ஏன்னா காளியம்மா வந்து என்னை பற்றி பேசணுமா நான் இது டேரெக்டாக சீமான் கேட்குறேன் சீமான்கிட்டே கேட்குறேன் காளியம்மா நெக்ஸ்ட் விடுறீங்களா என்கிட்ட பேசுறதுக்கு ம் காளியம்மாவுக்கு தெரியுமா உங்கள் கூட நான் வந்து உங்கள் கூட நான் வந்து ஏதோ உங்களை நம்பி வந்ததுக்கு நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிற அவமானத்தோட இது இன்னும் எனக்கு போயிட்டுருக்கு இப்போ நெக்ஸ்ட் உங்கள் ஒரு காளி காளி மாலை எனக்கு செருப்பு காளி மாலை எனக்கு இந்த மாதிரி எத்தனை செருப்பை வந்து நான் வந்து போட்டுட்டு மிதிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குன்னு தெரிஞ்சுது வந்திருப்பேன் அப்போ நான் பூச்சண்டி கட்டுறீங்களா எனக்கு ஆ இப்போ கூட ஒன்றும் தாண்டி போகலை ஜெயிக்கணும்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட சாவுக்கு எங்கள் அக்காவோடய சாவுக்கு எங்கள் அம்மாவோட சாவுக்கு வந்து சீமான் தான் காரணம்னு சொல்லி வச்சுட்டு போய்ட்டே இருந்துருவேன் அப்புறம் வெளியில வரவே முடியாது பண்ணவா பண்ணவா சீமான் சார் இது ஃபைனல் கொஸ்டின் உங்க என்டிகே நாம் தமிழர் கட்சியோட ஸ்பீக் ஸ்பீக்கர்ஸ் பலம் திமுரு அதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் உங்க கூட ஒருத்தர் இருந்திருக்கிறாரு சரியா அவரோட ஆடியோ ஃபுல்லா நான் எடுத்து நான் வெளியில விட்டேன்னு வச்சுக்கோங்க நான் அதுதான் நெக்ஸ்ட் பண்ண போறேன் எல்லாத்தையும் பண்ணிடுவேன் ஏன்னா இறங்கியிருக்கேன் இல்லையா இறங்கியிருக்கேன் இல்லையா ஏன் இந்த மோடு எடுக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் ஏன் இந்த மோடு எடுக்கிறீங்க அன்னைக்கு உங்க தம்பிகளை விட்டு நீ அசிங்க அசிங்கமா பேச வைக்கிறீங்க அப்புறம் டென்ட் கோட்டல அவ எவனோ ஒரு நாய் என்னை பத்தி பேசுறான் இன்னைக்கு இவா அவ இவா வந்து உங்க இவா தங்கச்சியாவா இருந்துட்டு போறா இல்லாட்டி அவ எவ்வளவு இருந்துட்டு போறா எனக்கு என்ன வந்துச்சு ஒன்னும் க குடிமொழிகி போல இப்ப கூட சொல்றேன் இப்ப கூட சொல்றேன் என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு நான் பண்ணிடுவேன் அப்புறம் யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது பார்ப்போம்மா உங்கள் ஆட்களை வாயை பொத்த சொல்கிறீங்களா இல்லாட்டி நீங்கள் திமிரு எதுக்கும் அஞ்ச மாட்டேன் எதுக்கும் அஞ்ச மாட்டேன் அதெல்லாம் எதுக்கும் அஞ்ச மாட்டேன் உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து இப்படி தான் உசு பேத்தி விட்டுட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னா பார்ப்போம் நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீங்க எவனாவது ஒன்று ஏமாத்துனா செருப்பு நடி நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க அதை என்னோடய தலையில் தின நீங்களே ஏமாற்றணும்னு அமைச்சி போச்சு அப்போ என்ன பண்ணலாம் இப்போது என்ன பண்றான் காளி அம்மா எல்லாம் பேசக்கூடாது திரும்பியும் நான் சொல்றேன் அவ காளினா நான் வார்த்தான்னு சொல்லுவீங்க எனக்கு இந்த மாதிரி சில்ட்ர ச இந்த மாதிரி சில்ட்ர ஆட்களோட கலாட்டம் எனக்கு தேவையில்லை உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா அவன் அந்த ரெக்கார்டிங்ல அவனு தானே சொன்னான் உங்க பொண்டாட்டி கூட வந்து நீங்க வந்து அவ அவ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ நீங்க இருக்கீங்க உங்க பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு அப்படின்னா எனக்கு ஒரு கெட்ட பேர் போன கொடுத்தா நான் யார்கிட்ட எல்லாரும் அடங்குங்க எல்லாரும் அடங்குங்க ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டா நான் கடைசி அசிரமா அதை பண்ணிட்டேன் அப்படின்னா வாழ்க்கைக்கு நீங்க வெளியில வர முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் இந்த போராட்டத்தில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் நீ வந்து அசிங்கப்படுத்திருக்கீங்க உங்க ஆட்கள் என்ன தெரியும் உங்கள் ஆட்கள்னு பேசுறாங்க உங்க ஆட்களுக்கு என்ன தெரியும்னு அவங்க எங்கிட்ட பேசுகிறாங்க காலிமா எதுக்கு பேசுறா பொத்திட்ட போக சொல்லுங்க என்கிட்ட அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இப்படி பண்ண பண்ண நான் ரிலீஸ் பண்ண போகிற ப்ரூஃப்ஸ்னால உங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது உங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது உங்க கூட இருக்காங்க உங்கள் ஆட்கள் தெரியுமா உங்களுக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது அவங்க உங்க கூட தான் இருக்காங்க அவங்களே சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பத்தின்ட்டு இதுக்கு மேல என்ன பண்ணலாம் வெற்றவாளா காளி அம்மா என் மேல கை வெற்றவாளா எனக்கு இருக்கிற சப்போர்ட்டர் சார் தூக்கி மிதிச்ச மாட்டாங்க மனசாட்சியோட நடந்துக்கோங்க சார் மனசாட்சியோட நடந்துக்கோங்க ஒரே ஒரு வார்த்தை தான் எடுக்கும் உங்களுக்கு சரின்னு நல்லபடியா என்கிட்ட போறதுக்கு நீங்க பிரச்சனை தான் பண்ண போறீங்க அப்படின்னா நான் ஒண்ணும் அஞ்ச போறது இல்லை நான் எதுக்குமே அஞ்ச போறது இல்லை காளி அம்மா என்ன மவுத் பீஸ் அவங்க மவுத் பீஸா உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போய் அவ்வளவு பண்ண சொல்லுங்க அதெல்லாம் எங்கிட்ட வேண்டாம் ரொம்ப கடுப்பாக்குறீங்க ஒரு பொண்ணோட ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஆடுறீங்க உங்கள் கட்சியை வச்சுட்டு நீங்கள் ரொம்ப குதிக்கிறீங்க ஆனால் இதை வந்து எனக்கு ரொம்ப 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 ஆத்திரம் ஜாஸ்தியாகி நான் பெருசாக தான் உங்களை வந்து மாட்டேக்க போகிறேன் நானும் நினைக்கிறேன் சரி வேண்டாம் வேண்டான்னு நான் ஒரு ஒரு நாளும் நீங்கள் ரொம்ப கடுப்பாக்கி கடுப்பாக்கி தானே பண்ணுறீங்க கடுப்பாக்கி கடுப்பாக்கி தானே பண்ணுறீங்க அந்த மூணாவது ஆள் சொன்னார் ஊரில் இருக்கவங்க கூடலாம் போய் மேய்ஞ்சு அந்த காசு எடுத்துகிட்டு வந்து சீமானுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு இறங்கட்டுமா அதில் இறங்கட்டுமா அப்புறம் காளியம்மாலும் இருக்க மாட்டா அவங்க ஆத்தாவும் இருக்க மாட்டா சரியா இது நான் சீமானுக்கே சொல்றேன் வேண்டாம் நிப்பாட்டிக்கோங்க உங்க ஆட்களை என்னை பத்தி பேசவே கூடாது உங்கள் ஆட்களை என்னை பத்தி நிறைய பேசியிருக்காங்க நான் அப்படிப்பட்டவ இல்லை நான் உங்க ஆட்களை நிறைய பேசுறாங்க என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்கிறேன் சீமான் எடுத்திருக்கிற இந்த விதம் நீங்கள் பாத்தீங்கன்னா ஆட்களை வச்சு ஆட்களை வச்சு அசிங்கப்படுத்துறது இது பெரிய பெரிய ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போய் விடைய போகுது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை திட்டர்ன மார்னிங் நான் வந்து எதையோ எழுதி வச்சுட்டு நான் முடிச்சுருவேன் அப்புறம் என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து என்ன பண்ணிக்குமோ நீங்கள் பண்ணிக்கோங்க சரியா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க இது என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் நிறைய எடுத்துட்டேன் போலனா ஒரு பெண்ணை நிறைய கேட்டுட்டேன் போலக்கு செய்யாத தவறுக்கா செய்யாத தவறுக்கா எம் வெரி சாரி அபவுட் திஸ் இப்படி ஒரு பெண்ணுக்கு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு கட்சியை வச்சுட்டு இருக்கிற அயோக்கித்தனத்துக்கு கடவுள் நல்லது பண்ண போகிறதில்லை கண்டிப்பாக கடவுள் நல்லது பண்ண போகிறதில்லை நீங்கள் பார்த்துக்கோங்க என்னை கூட நீங்க ஏமாத்த போறீங்க காலமோ கடவுளோ கொடுக்க போறாரு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப லேட்டா போட போது ஐம் வெரி சாரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க அவங்க அவங்களோட பேச்சுங்க அவங்க அவங்க டேமேஜ் பண்ற விதம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு தயவு செஞ்சு என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நீங்க இதை கவனிங்க அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கவனிங்க காளியம்மா அம்மா அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை தான் பொத்து நீயும் பொத்து